News 18 Tamil Nadu நேயர்களுக்கு வணக்கம் இது காலத்தின் குரல் வழங்குவதற்காக நான் அஷ்லி பிஜாய் தேர்தல் களம் அரசியல் களம் கொதிநிலையில் இருக்கக்கூடிய இந்த தருவாயில் பிரச்சாரங்கள் சூடுபிடித்திருக்கின்றன குறிப்பாக மற்ற காலங்களை ஒப்பிடும்போது இந்த காலத்துல பிரச்சாரங்கள் ரொம்ப முன்னடமே ஆரம்பிச்சிருச்சு அந்த பிரச்சார மேடைகள்ல மிக முக்கியமா எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய விஷயம் விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி இந்த விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி தொடர்பா விவசாயியா தன்னை பிரச்சார மேடைகள்ல தன்னை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள் கடன் தள்ளுபடி அறிவிக்கிறாரு சட்டப்பேரவையில கடந்த 4 தினங்களுக்கு முன்னாடி இன்றைய தினம் 15 நாட்கள்ல அதற்கான ரசீது தமிழக கூட்டுறவு வங்கிகள்ல பயனாளர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுறாரு இது தேர்தலை கருத்தில் கொண்டு திட்டமிட்டு செய்யப்பட்ட விஷயம் இதை நாங்கள் அறிவித்தது திமுக தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி என்று அறிவிக்கவே அதன் நீட்சியாகத்தான் அதிமுக இதை செய்திருக்கிறது தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது விவசாயிகள் இது பற்றி நீண்ட நாட்களாக சொல்லும் போது அதை கருத்தில் கொள்ளாமல் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த தருவாயில் இதை எடுத்துக்கொண்டு இதை அரசியலாக்கி இருக்கிறது என்று ஒருபுறம் விமர்சிக்கிறார்கள் திமுக இந்த விவகாரத்தை யார் அரசியலாக்குகிறார்கள் ஏறக்குறைய 16 லட்சம் விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய இருப்பதாக அதிமுக தெரிவித்திருக்கிறது 12,100 கோடி ரூபாய் கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு யார் காரணம் யார் இதை அரசியலாக்குகிறார்கள் என்ற கோணத்தில்தான் இன்றைய அரங்கத்தில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன் பேராசிரியர் திரு அருணன் சிபிஎம்லிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் திருச்சியிலிருந்து விவசாயி துரைராஜ் இணைகிறார் இன்னும் சற்று நேரத்தில் 3 விருந்தினர்கள் இணைய இருக்கிறார்கள் அதிமுகவிலிருந்து கோவை சத்யன் இணைய இருக்கிறார் அதே போல திமுகவிலிருந்து பரந்தாமன் அரசியல் விமர்சகர் அடையாறு ஸ்ரீனிவாசன் அவர்கள் மூவரும் இணைய இருக்கிறார்கள் தற்போது இருக்கக்கூடிய விருந்தினர்களை வைத்துக் கொண்டு நம் முதல் சுற்றை ஆரம்பிக்கலாம் வணக்கம் பேராசிரியர் அருணன் இந்த மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி பிரச்சார மேடைகளில் தன்னை விவசாயி என்று கூறிக்கொண்டுதான் ஒவ்வொரு பிரச்சாரத்தையும் எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்தாரு விவசாயிகள் கடன் அப்படிங்கறத வந்து திமுக ஆரம்பிச்சாலும் அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தானே பார்க்கணும் ஆனா அதை தாண்டி இங்க விமர்சனங்கள் எழுது ஏன் விவசாயி தான் விவசாயி என பேசுகிறார் விவசாயிகள் உள்ள அவங்க படுகிற துன்பங்கள் கண்டே இந்த பயிர்கடன் ரத்து என பேசுகிறார் அப்படி என்றால் இவர் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆயிடுச்சுல வந்த உடனே பண்ணிருக்கணும்ல இந்த பயிர் கடன் ரத்த ஏன்னா நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து புயல்கள் இப்ப கடைசியா பெருவெள்ளம் ஆனா ஏற்கனவே புயல்கள் 2-3 புயல்கள் அதுவும் இந்த கோரிக்கை என்பது விவசாயிகள் தரப்பிலிருந்தும் எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்தும் சொல்லப்பட்டே வந்தது அப்பொழுதெல்லாம் அதில் அக்கறை காட்டாத முதல்வர் இப்பதான் தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்புதான் இதை சொல்றார் அப்படி என்றால் இது உண்மையிலேயே விவசாயிகளுடைய துன்பம் கண்டு எடுத்த நடவடிக்கையா அல்லது தேர்தல் ஆதாயத்துக்காக எடுத்த நடவடிக்கையா என்பதை நேயர்களுடைய மனச்சாட்சிக்கு விட்டு விடுகிறேன் ஒண்ணு ரெண்டாவது பாருங்க எதிர்கட்சிகள் கூட சொல்லிட்டு இருந்தோம் குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்த உடனேயே விவசாயிகளுடைய பயிர்கடன் ரத்து செய்யப்படும் என்று அவர் பேசிக்கிட்டே வர்றாரு அவர் தேர்தல் பரப்புரையில சொல்லிக்கிட்டே வர்றாரு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துதான் இவர் இந்த அறிவிப்பை செய்கிறார் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நான் சொல்லுவதைத்தான் முதல்வர் செய்கிறார் என்று அவர் சொல்றார் இவர் உடனே பதிலுக்கு நான் செய்யறதைத்தான் ஸ்டாலின் சொல்றாரு அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன தெரியுமாகுது இவரு செய்ததுக்கு முன்னாடியே ஸ்டாலின் சொல்றாருன்னா ஸ்டாலினை தீர்க்க தரிசி என்று முதல்வர் ஏற்றுக்கொள்கிறார் என்று அர்த்தம் ஆக எப்படி பார்த்தாலும் வந்து இது தேர்தல் ஆதாயத்துக்காக செய்கிற வேலை இருந்தாலும் இது எப்படி பார்த்தாலும் தேர்தல் ஆதாயம் ஒரு புள்ளிய தொடருக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இது செய்யப்பட்டது இப்போ எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளும் கட்சியா இருந்தாலும் இந்த விமர்சனங்களை இந்த திட்டங்களை முன்மொழியறதுக்கு காரணம் விவசாயிகள்ங்கிற ஒரு இடத்துல சோ அப்படி இந்த விஷயம் நடந்த போது இதற்கான வரவேற்பு அப்படிங்கிறது எங்கேயுமே நடக்கல அப்ப 2 பேருமே இது தேர்தல் ஆதாயத்துக்கு தானே பயன்படுத்திக்கிட்டாங்கிற புள்ளிய பார்க்காம இருக்க முடியாது இல்லையா இல்ல 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 அதுக்காகத்தான் நான் சொல்றேன் வந்த உடனே பண்ணி இருந்தா கேட்ட உடனே இந்த ரத்த நடத்தி இருந்தா அப்ப நாங்க தேர்தல் ஆதாயம் சொல்ல மாட்டோம் இது உண்மை நல்ல காரியம் ஒருத்தங்க பேசுறது அப்படியே எனக்கு இதாகுது அவர் யாரோ தலையிடுற மாதிரி இருக்கு இல்ல இல்ல தொடர்ந்து பேசுங்க
இப்ப மூன்று மாதங்களுக்கு முன்பு சொல்லும் பொழுதுதான், அது தேர்தலுக்கு மூன்று மாதத்துக்கு முன்பு என்பதால்தான் நாம இதை சொல்லலாம். அரசு இதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நிதி இருக்கா, எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்ய முடியுமா அப்படின்னு பல விஷயங்களை ஆராய்ந்து அதற்கு பிறகுதானே முடிவெடுக்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த முடிவு எடுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல, நான்கு ஆண்டுகளாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு, அது ரெண்டு மூன்று புயல்கள் எல்லாம் கண்ட பிறகும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு, அதெல்லாம் கிடையாதுங்க. ஒன்று, அது வந்து இவருடைய விவசாய விரோதம் என்பது இன்னொரு விஷயத்திலையும் அம்பலம் ஆகி போச்சு. அது என்னன்னா, மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மூன்று மோசமான விவசாயிகள் சட்டங்களை, சரியா சொல்லப்போனா விவசாயிகள் விரோத சட்டங்களை ஆதரித்தவர் நம்முடைய முதலமைச்சர். அது மாநிலங்களவையில் நிறைவேற வாக்களித்தது இவருடைய கட்சியாகி அதிமுக. தமிழ்நாட்டிலும் ஆதரிச்சத நியாயப்படுத்தி அந்த மூன்று சட்டங்கள் பிரமாதமானவை என்று பேசினார். அது தமிழக விவசாயிகள் மத்தியில் கோபாவேசத்தை ஏற்படுத்தியது. நான் எதை ஆதாரமா சொல்றேன் தெரியுமா, டெல்லியில் நடக்கிற போராட்டத்தை மட்டும் சொல்லல, முதலமைச்சரே இப்ப அந்த சட்டங்களை ஆதரிச்சு பேசுறதில்ல, கவனிச்சீங்களா? ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு விவசாயிகள் ரொம்ப கோபமா இருக்காங்கன்னு. காரணம் அது ரெண்டு விஷயம், வந்து பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்ல மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு அச்சப்படுறாங்க, முடிவுல தங்களுடைய நிலைமையே பறி போகுமோன்னு அச்சப்படுறாங்க. அதே போல ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அந்த குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டபூர்வமாக்க மாட்டேங்கிறாங்க மத்திய அரசு. அப்ப போராட்டம் எழுச்சிகரமா நடக்குது, அது ஒதுக்கிற வேலையை தான் மோடி அரசு செய்யுது. இதனுடைய பிரதிபலிப்பு எல்லாம் தமிழ்நாட்டு விவசாயிகள் மத்தியில் இருக்கு. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப நம்முடைய முதலமைச்சர் நானும் ரத்து பண்றேன் அப்படிங்கிற. இப்ப மூணாவது பாயிண்ட்க்கு வரேன். இப்ப நீ சொன்னீங்க பாருங்க, ஆராய்ச்சி பண்ண வேண்டாமான்னு. அப்ப நான் அப்ப அதிமுக நண்பர் விளக்கணும், அப்ப ஆராய்ச்சி பண்ணி போயதே முடிவுக்கு வந்துட்டீங்க. அப்ப 12,100 கோடி ரூபாய் இருக்கு, ஏற்கனவே 5,00,000 கோடி ரூபாய் கடன் நீங்கதான் உங்களுடைய கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது. இப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, வர்ற பட்ஜெட்ல அதுக்கான ஒதுக்கீடு விவசாய கடன் வந்து 12,100 கோடி ரூபாய் இல்ல, அதற்கான கடன் இவ்வளவு கடனை வச்சுட்டு இதை எப்படி பண்ண முடியுங்கிற அந்த கோணத்திலயும் நீங்க கேள்வி எழுப்புறீங்க, அப்படித்தானே திரு அருண்? ஒரு குடும்பத்துக்கு, ஏழை குடும்பத்துக்கு 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்க சொன்ன போது எங்க பணம் இருக்கு அப்படின்னு கேட்டவருதான் இவரு. அவன் முதல்வர் 1,000 ரூபாய் தான் கொடுத்தாரு, இப்ப தேர்தல் நிறுவனம் உங்களுக்கு 2,500 ரூபாய் கொடுத்தாரு. ஆகவே இதெல்லாமே தேர்தலுக்காகத்தான் இருந்தாலும் இது நல்ல நடவடிக்கை, விவசாயிகளுக்கு பலன் தரக்கூடியது என்றுதான் நாங்கெல்லாம் வரவேற்றிருக்கிறோம். சரி, எதிர்கட்சிகள் சொல்ல போய் தான் எல்லாமே நடக்குது. தன்னை ஒரு விவசாயி அப்படின்னு சொன்னவர் 4 வருஷத்துக்கு முன்னாடியே புரவி, அதற்கு பிறகாக வந்த புயல்கள், மார்கழி மழை, இதுல எல்லாம் கருத்தில் கொண்டு முன்னமே இந்த விஷயத்த செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு சத்யன். ஒரு ஆட்சி காலம் என்பது 5 ஆண்டுகள். புரட்சி தலைவி அம்மா 2016-24 கையொப்பமிட்டாங்க 5 விஷயத்துல. அதுல மிக முத்தாய்ப்பான விஷயம் இதே ஃபார்ம்லோன் வேவர் தான், 5,780 கோடி ரூபாய்க்கு. அதே புரட்சி தலைவி அம்மா வழி வரும் அரசு நம்ம சொல்றோம், அம்மாவோட அரசுன்னு தான் சொல்றோம், எங்கேயுமே வந்து அம்மாவோட அரசுன்னு சொல்ல தவறியதில்லை எனக்கு தலைவர்கள். அதே வழி வரும்போது இந்த மாதிரி ஃபார்ம் லோன் வைவர் கொடுத்துருப்பது அப்படிங்கிறது இது 2வது முறை. ஏற்கனவே ஒரு தூரம் பண்ணி காமிச்சிருக்கோம், அதன் தொடர்ச்சியாக இப்பவும் பண்ணுறோம். இப்போ இதில் எதிர்கட்சிக்கு என்ன பிரச்சனைனா, எந்த ஒரு இடத்துலையுமே அவர்களுக்கு வந்து ஒரு மக்கள் அங்கீகாரம் அளிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு பாயிண்ட்டுமே அவங்க கையில் இல்லை. ஊழல்னு ட்ரை பண்ணாங்க, அதில் ஒன்றும் டேக் ஆஃப் ஆகலை. வேற என்ன நிர்வாக சீர்கேடுனாங்க, அதில் ஒன்றும் டேக் ஆஃப் ஆகலை. எல்லா தரப்பட்ட மக்களையும் கண்ணில் இமை காப்பது போல் கொரோனா காலத்தில் காத்து, அதில் கூட ரேபிட் கேட் ஊழல் ட்ரை பண்ணாங்க, அதுவும் தோற்று போனாங்க. ஸோ அவர்கள் தொடர்ச்சியாக தோல்வி முகத்திலே இருக்காங்க. ஸோ அப்போ கடைசியாக எடுத்துருக்க ஆயுதம் என்ன தெரியுமா, நாங்கள் சொன்னோம் அவர் செய்கிறார் அப்படின்னு. ஏன்னா நம்ம செய்கிற ஒரு ஒரு விஷயமும் மக்கள் மனதை வெல்கிறது, மக்களுக்கு பாராட்டு கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்தோன்னே, இல்லை நாங்கள் சொன்னோம் அதை தான் நீங்கள் செஞ்சீங்க. இன்னும் அவங்க சொல்லாமல் இருக்கிற என்ன தெரியுமா, சிஎம் டூர் போகிறார்ல இன்றைக்கி, ஒரு 3 இடத்துக்கு போனார்ல, இந்த 3 இடத்துக்கு நாங்கள் தான் சிஎம் டூர் போக சொன்னோம் அப்படின்னு அறிக்கை வராமல் இருக்கிறது என்ன பாக்கியம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 மாசமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம் விவசாய கடன் தள்ளுபடி பத்தி, ஆனா அதை இப்பதான் அறிவிக்கிறாரு. ஏன் இவ்வளவு காலம் இதற்கு, அவங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணிருக்க முடியாது, அதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதைத்தான் இப்ப பண்ணிருக்க விஷயம் காட்டுது. இதை ஏன் பண்ணலைங்கும் போது தேர்தலுடைய இந்த 11th hour பண்ணும் போதுதானே கேள்விகள் எழுது. சொல்றேன், இப்ப மாணவர்களுக்கு 2GB டேட்டா இப்பதான் நடைமுறைக்கு கொண்டு வந்தார், எத்தனை லட்சம் மாணவர்கள் என்னால் பயனடைந்தாங்கன்னு தெரியும், அப்போ ஒண்ணு அறிவிப்பு காணும். அதாவது அரசு நிர்வாகம் திறம்பட செய்த காலத்தில் 60,000 கோடி ரூபாய் முதலீட்டு வரும்போது அறிவிப்பு பார்க்கணும். அப்போல்லாம் என்ன சொன்னீங்க, அதில் பொய் அப்படின்னீங்க. இப்போ நடைமுறை என்ன சொன்னாங்க, 4 நாளைக்கு முன்னால் அறிவிப்பு கொடுத்து
மூன்றே நாட்கள் அதுக்கு கவர்மெண்ட் பிரச்சார மேடைகள்ல இதை பயன்படுத்த விவசாயிகள் கேட்டுட்டு இருந்தாங்களே, மழை பெய்து வெள்ளத்தால எங்க பயிர்கள் அழிஞ்சு போச்சு, இவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு தேவை, இவ்வளவு கடன் கேட்டுட்டு இருந்தாங்களே, அப்போ எதுவுமே ஆக்ஷன்ஸ் எடுக்கல. மூழ்கிய பயிர் இழப்பீடுக்கு எத்தனை ஹெக்டேர் என்ன அதுக்கு இழப்பீடு வழங்கப்படும் முதல்வர் சொல்லியிருக்காரு. வேளாண் பாதுகாப்பு மண்டலம் அறிவிச்சு அதை நடைமுறைப்படுத்தி சாய்ச்சி காமிச்சது இந்த அரசு தான். கஜா புயல் எல்லா புயலும் வந்தபோது நிவாரணப் பொருட்கள் வழங்கியதும் இந்த அரசு தான். எந்த கட்சி போய் வழக்கு தொடுத்ததுன்னு தமிழக மக்களுக்கு தெரியும். எதையுமே சொன்னதையும் செய்யாமல் விட்டதில்லை. இந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்கிறார் அறிவிப்பு கொடுக்குறாரு, 3 நாளில் ஜியோ கொடுக்குறாரு, இன்றைக்கி என்ன சொல்கிறாரா, 15 நாட்களும் கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ரசீது அவர்கள் கையில் இருக்கும் சொல்லி இன்னைக்கு ஒரு 31 மாவட்டத்திலும் எத்தனை விவசாயிகள் அதுக்கு என்ன வேல்யூ வரைக்கும். கொரோனா காலம் ஒட்டி எங்ககிட்ட நிதி சுமை, எங்களால் எல்லாருக்கும் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு இதே அரசு தானே அறிவிச்சது, இப்போ எப்படி சாத்தியமாச்சு? அதனால இது தேர்தல் நாள் சாத்தியமாகிறதாங்கிற கேள்வி. கொரோனா காலத்தில் இன்னும் ஒரு மிகப்பெரிய சவால், உயிர் உயிர் முக்கியம், அதே நேரத்தில் வாழ்வாதாரத்தையும் முக்கியம் அப்படிங்கிற கணக்கில் எடுப்பில் போனோம். அதற்காகத்தான் அனைத்து இல்லங்களுக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவங்களுக்கு வந்து 15 கிலோ அரிசி எண்ணெய் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அவர்கள் இல்லத்திலேயே வீட்டிலேயே இருந்து உணவுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாத்த அரசு. இதே பட்டினிசாவுன்னு சொன்ன இவங்க தான் இப்போ மரியாதைக்குரிய அருணன் பேசினாரே, அவரை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் பட்டினிசா வரப்போகுது, பட்டினிசா வரப்போகுது அப்படின்னாங்க. ஒரு பட்டினிசாவை கூட தமிழ்நாட்டில் இல்லை, சாயத்து காட்டின இந்த அரசு. அதை அவங்களுக்கு புரியல. அதாவது அவர்கள் என்னெல்லாம் கற்பனையில் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் நடைமுறையில் பண்ணி கொண்டிருக்கிறது இந்த அரசு. அதுதான் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா நாம ஏதோ யோசிச்சோம்ல, அவங்க ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அப்படின்னு சொல்றத நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த ஒரு பாயிண்ட் முடிச்சிடும். அதனால கொரோனா காலகட்டத்தில் மக்கள் உயிரை காக்க வேண்டும், நம்பர் ஆஃப் டெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், நம்பர் ஆஃப் எந்த இடத்துல எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்களை உருவாக்க வேண்டும், கொரோனா ட்ரீட்மெண்ட் மக்கள் உயிர் காத்து இன்று இந்தியாவுக்கே ஒரு முன்மொழி மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது கொரோனால. ஸோ உயிரை காத்திருக்கிறோம், அதே நேரத்தில் வாழ்வாதாரத்தையும் காக்கும் போது 1000 ரூபா கொடுத்தோம், திரும்பி 1000 ரூபா கொடுத்தோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, 5000 ரூபா ஏன் கொடுக்கல அப்படின்னு. 5000 ரூபாங்கிறது எந்த மதிப்பீடு எந்த அடிப்படையில் வந்து அப்போ யாரும் சொல்லலை. பொருளாதாரத்தை பற்றி யாரும் பேசலை. அரசிடம் பொருளாதாரம் இருக்குமே ஆனால் அரசு நிவாரணம் வழங்கட்டும் யாரும் சொல்லலை. நீங்களா ஒரு நம்பர் அடிச்சுட்டு சொல்கிறேன் என்ன நோக்கம்னு புரிஞ்சுங்க. 5000 ரூபா சொல்லி மக்களை தூண்டி விட வேண்டியது. அதே நேரத்தில் இவங்க கட்சி கூட்டம் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அனைத்து கட்சி கூட்டம் வச்சுட்டு கொரோனாவால் ஒரு சாமானிய உயிரிழந்த 1 கோடி ரூபா கொடுக்கணும்னு அறிவிக்க வேண்டியது. அப்போ என்ன விடுற, மக்களை தூண்டுவது வேணும்னு ஆசையை காமிச்சு, நீ போ நாங்கள் 60 ரூபா 1 கோடி ரூபாய்க்கு நாங்கள் அரசிட்ட பேசியிருக்கோம் அப்படின்னு தைரியமாக வெளியே போ, உங்க கையில் 5000 ரூபாயும் கொடுப்பாங்க அப்படின்னு வைக்கிறாங்க அப்படிங்கும் போது அதை அதற்கு ஒட்டி தேர்தல் சமயத்தில் அதற்கான எல்லா விஷயங்களும் தொடர்ந்து நடக்குது. அதை எப்படி பாக்குறது? இதெல்லாம் முன்னாடி நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் இருக்கு, வழிகள் இருக்குன்னு அப்போ இந்த அரசால முடியும்னு தெரியுது. வாழ்வாதாரத்துக்கும் இன்னைக்கு இந்த பயிர்கடன் தள்ளுபடி பண்றது காசு இல்லைன்னு சொல்ற எதிர்கட்சிகள் அன்னைக்கு 5000 ரூபா கொடுக்கும்போது அதே விமர்சனத்தை வைக்கலன்னு கேக்குறேன் நான். அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாமல் சொன்னீங்களா, நம்ம வாய்க்கு வந்தது சொன்னீங்களா? இன்னைக்கு நிதி நிலைமை பற்றி பேசுகிறவர்கள் அன்றைய நிதி நிலைமை பற்றி ஏன் பேசல? சரி சரி, பரந்தாமன் இருக்காரு, கடன் தள்ளுபடி பண்ணுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொன்னீங்க, அதை அவங்க செஞ்சிருக்காங்க, அதை வரவேற்க தானே செய்யணும், அது தேர்தலை ஒட்டி செய்யப்பட்ட ஒரு விஷயம்னு விமர்சிக்கணும். ஏன் வரவேற்கணும், அதே சமயத்தில் விமர்சிக்கணும், அதுதான் பொறுப்புள்ள ஜனநாயக கடமை ஆற்றுகிற ஒரு எதிர்கட்சிகளுடைய ஒரு கடமை. ஏன்னா இப்போ வந்து நேத்திக்கு போன வாரம் நடந்த தேர்தலில் நேற்று முந்தா நேற்று முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றுக்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து ஜீவ போடலை அவர், மாண்புமிகு முதல்வர் பழனிசாமி அவர்கள். இந்த அரசு வந்து ஒரு 5 ஆண்டு காலம்ன்றது கிடையாது, இது 2 டேர்ம் இந்த கவர்மெண்ட் இருக்குது. எனக்கு 1-2 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் சில விஷயங்களை சொல்கிறேன், உங்களுடைய எல்லா கேள்விகளும் முடிக்கிறோம். எல்லாருக்குமான நேரம் இருக்கிறது. எஸ் ஆமாம், 2011-14 வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு வறட்சி, இயற்கை பொய்த்து போச்சு, காவேரியிலேருந்து நமக்கு தண்ணி வரலை, மேட்டூர் டேம்லேருந்து தண்ணி வரலை. காவேரிக்கு இஷ்யூ கர்நாடகாவும் தமிழ்நாட்டுக்கும் உச்சக்கட்டத்தில் இருந்துக்கிட்டு இருந்த காலகட்டம். 2015 வெள்ளம், ஒரு பக்கம் வறட்சியால் பாதிக்கப்பட்டது, 15 வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. அப்போல்லாம் ஒன்றுமே செய்யாத அரசாங்கம், ஜெயலலிதாவுடைய அரசாங்கம் 2015 இடையில் எண்டில் தேர்தலை நெருங்குகிற போது 2016 தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க, நான் கடனை தள்ளுபடி செய்வேன். அதன்படி அந்த அம்மையார் வந்து 23/5/2016 பதவி பிரமாணம் செய்யும்போது நண்பர் சத்யன் சொன்னது போய் ஜியோ இஷ்யூ பண்ணாங்க. அந்த ஜியோ இஷ்யூ பண்ண முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் வந்து அதில் ஒரு இக்கு வச்சாங்க, என்னென்னா அதில் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் லோனில் சிறு குறு 2.5 ஏக்கர் பிறகு 5 ஏக்கர் வரைக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கடன் தள்ளுபடி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்து, அதுக்கப்பிறகு இது வந்து நதிகள் தென்னிந்திய நதிகளை இணைக்கக்கூடிய அசோசியேஷன் ஐயாக்கண்,
அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு இது எல்லாருக்குமான எக்ஸ்டென்ஷன் இருக்கணும் அப்படிதான்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை 2017 சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்தது. ஆனால் எந்த விவசாயி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு விவசாயிகளுக்காக நீலிக்கண்ணி வெடிக்கிறாரோ அந்த மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசாங்கம், அம்மாவுடைய அரசாங்கம் தான் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடனை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. அஃபிடவிட் போட்டிருக்கிறாங்க கவுண்டரில், நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு. அது ஒரு பக்கம். இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட்டீங்க, உங்களுடைய டேர்ம் வந்துடுது. நான் என்ன கேட்குறேன், பிப்ரவரி 2017 நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆனீங்க, மாண்புமிகு எடப்பாடி அவர்கள், பழனிசாமி அவர்கள். பிப்ரவரி 2017 ஒரு பட்ஜெட்டு, 2018 ஒரு பட்ஜெட்டு, 2019 ஒரு பட்ஜெட்டு. எங்கே உங்களுக்கு சிக்கல்? ஏதாவது ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் சொல்லி. அதான் கொரோனான்னு சொல்கிறாங்களே, என்ன கொரோனா, எப்போ வாழ்வாதாரமாக வரும்போது உயிரை காக்க வேண்டிய ஒரு விஷயம். 2019 மார்ச் மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே தான் கொரோனாங்கிற சப்ஜெக்ட் இந்தியாவுக்குள்ளே, புரியுதுங்களா? நான் கேட்குறது 2017 2018 ரெண்டு பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுறீங்க. நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்க்கலாம். பயிர்க்கடன் தள்ளுபடி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சு 2 மாதம் தானே? இல்லை மேடம், இல்லை மேடம் நீங்கள் தயவு செய்து தரவுகளை எடுத்து பாருங்க. இல்லை பயிர்க்கடன் தள்ளுபடி சார், ஸ்டாலினே சொன்னது சார். நீங்க சொல்லிட்டீங்களா? நீங்க ஸ்டாலினே சொன்னது சார், இது சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டீங்களா, நாங்கள் ஆரம்பிச்சு 2 மாதம் தானே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டீங்க. அது ஒரு பக்கம் வைங்க, நீங்கள் போய் தரவுகளை பாருங்க. 2017 விவசாயிகள் போராட்டம் பண்ணதெல்லாம் நாட்டுல மக்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா? நமக்கு எல்லாருக்குமே தெரியுது, எல்லா கூகுள்ல இளைஞர்கள் தட்டி பார்க்கட்டும். அந்த விவசாயிகள் எல்லாம் நிர்வாணமா இருந்ததுல இருந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய அவலத்தை அப்படி போட்டு பட்டி அப்படி போட்டு காட்சியை போட்டு காட்டினாங்க டெல்லியில். அப்பவும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யல. அப்பவும் எங்களுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தலையிட்டு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று 2017 சொன்னால் தரிச ரெக்கார்ட். விவசாயிகள் எப்பதெல்லாம் டெல்லியில போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் எங்க தலைவர் பேசினார், டெல்லிக்கு போய் அந்த விவசாயிகளை சந்தித்தார், அங்க பேட்டி கொடுத்திருக்கார், எடுத்து கிளிப்பிங் போடுங்க. ஆனால் ஊடகங்களுக்கு, செய்தி பிரிவுகளுக்கெல்லாம் தேர்தல் நெருங்குகிற இந்த காலகட்டத்தில் எங்களுடைய தலைவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிற பொழுது சொல்லுகிற அந்த கருத்துக்களை இப்போது ஒரு கரண்ட் அஃபேர்ஸா நம்ம விவாதிக்கிறோம், அவ்வளவுதான். இட் இஸ் நாட் தட் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் திமுக தலைவர் சொன்னாரு, 2-3 வருஷத்துக்கு சொல்லலைங்கிற சப்ஜெக்ட் ஐ எம் ரூலிங் அவுட் நவ். 1, ஜனவரி 13ஆம் தேதி பொங்கல் பண்டிகை விழா திருவள்ளூர் மாவட்டத்தில் கொண்டாடுறார் திமுக தலைவர் போய். அப்ப அங்க சொல்றார் தலைவர், நான் இந்த அரசாங்கத்துக்கிட்ட எத்தனையோ கோரிக்கைகளை வச்சு விவசாய சங்கங்களை வச்சுச்சு, யாரும் ஒன்றும் செய்யலை, நீங்கள் கவலைப்படாதீங்க, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த பயிர்க்கடன்களை நான் தள்ளுபடி செய்கிறேன், இன் அடிஷன் டு தட் அந்த நகைக்கடன்களை சேர்த்து நான் தள்ளுபடி செய்கிறேன்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன் மேடம், நீங்கள் பண்ணுறீங்க ரைட், ஓகே, ஆனால் உண்மையிலேயே நீங்கள் விவசாயிகள் மீது அக்கறை இருக்கிறவர்களாக இருந்தால், விவசாயியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கு அக்கறை இருக்குமே ஆனால் ஏன் இவ்வளோ காவலதாமதம் என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் முற்றுங்க. எல்லாரும் கேட்டங்க ஐயா அருணன் பேசுன்றது எல்லாருமே நம்பி கேட்டோம். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் விவசாய நிலங்களை வந்து தரிசாக்கி 8 வழிச்சாலைக்கு கையெழுத்து போடுறீங்க, வேளாண் சட்டங்களை வந்து நீங்கள் ஆதரித்து நீங்கள் இருக்கீங்க, ரெண்டாவது வந்து இலவச மின்சார திட்டத்தையே கை வைக்கிற அளவுக்கு மின்சார திருத்த சட்டத்துக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறீங்க, இவ்வளோ விஷயங்களை விவசாயிகளுக்கு எதிராக நீங்கள் செஞ்சுட்டு இப்போ விவசாயிக்கு ஆதரவாக மாண்புமிகு முதலமைச்சர் சொல்வது எப்படி இருக்குன்னா, கோடாளி காம்பு மரத்தை வெட்டும் போது சொல்லுகிறது நானும் மரம் தானே என்று வெட்டுவது தான் இன்றைய பழனிசாமியினுடைய வேஷம். சத்யன், இல்லை 2-3 தரவுகள் நண்பர் பரந்தாமன் சொன்னார், அதன் தொடர்ச்சியாகவே நான் சொல்கிறேன். இன்று வழக்கு நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு, அப்போ மதுரை பெஞ்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அனைவருக்கும் கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ நாம் என்ன சொன்னோம், அரசின் சார்பாக அப்படி நிபந்தனையற்ற கடன் தள்ளுபடி என்பது நாங்கள் அளிக்கவில்லை, நாங்கள் வந்து 2 ஹெக்டேர் 2.5 ஹெக்டேர் வச்சுருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் கடன் பெற்றவர்களுக்கு தான் கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது தான் பேச்சு. அதனால தான் இவர் சொன்னது, அதுதான் சிறிய திருத்தம். நாங்கள் அதை வந்து கடன் தள்ளுபடி பண்ண மாட்டோம்னு இன்னும் சொல்லலை, கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த மாதிரி இதுவரைக்கும் எதுவுமே தாக்கல் செய்யவில்லை. இரண்டாவது ஒன்று சொன்னார், என்ன சொன்னார்னா, திடீரென்று விவசாயிகள் மீது அக்கறை காட்டுவது போல் அப்படின்னு. ஏதாவது ஒரு வரலாறு, மரியாதை குறை பரந்தாமன் இங்கே இருக்கிறாரு, வரலாறு பற்றி பேசினார், 2014 2015 2006 உங்கள் கட்சி தலைவர் பொறுப்பேற்றவுடன் அதே அறிவிப்பு விவசாயி கடன் தள்ளுபடி என்று வந்தது.
அந்த 2006 நடக்கல, 2007 நடக்கல, 2008 பிப்ரவரியில் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்னாடி அதே விவசாய சங்கங்கள் மீண்டும் கோரிக்கை வைத்தன. ஐயா நீங்கள் சொல்லி 2 வருஷம் ஆச்சு, நான் கடன் தள்ளுபடி பண்ணலை, கடன் தள்ளுபடி கொடுங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இப்போ என் கையில் இல்லை, நான் மத்திய அரசு சொல்கிறேன்னு சொல்லி அப்போதைக்கு இருந்த காங்கிரஸரிடம் கேட்டு உங்களுடைய பட்ஜெட்டில் கொடுக்குற 60,000 கோடி கடனை தயவு செஞ்சு தமிழகத்துக்கு சேர்த்துங்கன்னு சொல்லி அதன் பின் நடந்தது தான். திமுக என்ன நிலைமையில் இருந்துச்சோ அதே நிலைமையில தான் இன்றைக்கு அதிமுக இருக்கு. அப்படி சொல்லலை. அப்போ நாங்கள் அறிவிப்பு 4 நாளைக்கு முன்னாடி கொடுத்து 3 நாளைக்கு முன்னாடியே ஜிஓ வந்து இன்னும் 15 நாட்களில் கடன் தள்ளுபடி ரசீது விவசாயி கையில இருக்கும் சொல்லி செய்து காட்டின அரசு இருக்கு. இது மாதிரி ஒரு வரலாறு சொல்ல சொல்லுங்கள். அங்க டெல்லியில அப்படி போனாங்க இப்படி போனாங்கன்னு. ஆனா அதே விவசாயிகள் வாழ்வை சுத்தமா நாசமாக்கும் மீத்தேன் ஹைட்ரோகார்பன் திட்டத்தை ஆய்வு என்று அழைத்தது யாரு? நீங்க தானே வந்து பேசுனீங்க. இது போன்ற மகத்தான திட்டங்களை தஞ்சை டெல்டால நாங்க வந்து கொடுப்போம்னு சொன்னது நீங்க தானே? அப்ப நீங்க விவசாயிகளை பத்தி பேசுவதற்கான தார்மீகம் எங்கிருந்து வருதுங்கிற கேள்வி வரும் இல்லையா? இன்றே 34 லட்சம் நெல் கொள்முதல் பண்ணி ரெக்கார்டு கொள்முதல் பண்ணது எந்த அரசு? இந்த அரசு தானே, அம்மாவின் அரசு தானே, மாநில முதல்வர் தலைமை தானே? இது மாதிரி ஒரு எக்ஸிகியூஷன் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அறிவித்தோம், 3 நாள் ஜியோ கொடுத்தா, 2 வாரத்துல அந்த அறிவிப்பு முடிச்சோ, சாதனை பண்ணோம், ஒன்னு சொல்லுங்க, ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த நானும் வெயிட் பண்றது நீங்க முடிய வரைக்கும் வெயிட் பண்றேன். எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்றேன். சத்யன் சொன்ன விஷயத்தில் வந்து ஏன் திமுகவுடைய கவர்மெண்ட் டிலே பண்ணுச்சுங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே ஏன் செய்யலைங்கிறதுக்கு சத்யனுக்கு நான் சொல்கிறேன். மதுரை பெஞ்சோட ஜட்ஜ்மெண்ட் வந்து பேராகிராஃப் 10 எடுத்து பார்க்க சொல்லுங்கள். திமுக அரசாங்கம் வேவு பண்ண விதத்தை பின்பற்றவில்லை என்று பெஞ்ச் சொல்லியிருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. இருங்க 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 இருங்க, நீங்கள் வந்து கிளாசிஃபை பண்ணுறீங்க, ஆனால் 2006-2008 கவர்மெண்ட் வந்து அந்த கிளாசிஃபிகேஷன்லாம் பண்ணாமல் கொடுத்துருக்குறாங்க. ஏன் நீங்கள் அதை பண்ணலன்னு சொல்லி பேரா 10 ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் அதை நான் போய் சொல்லலை. நீங்கள் நீங்கள் பண்ணலை, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தள்ளி விட்டீங்க. நீங்க தயவு செஞ்சு உங்க பட்ஜெட் இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நாங்க தரோம், அப்படி எல்லாம் ஏமாத்தவில்லை. இந்த மாதிரி நாடகம் ஏடல் நாங்க தெளிவா சொன்னோம். தள்ளுபடி செய்யறோம் முடிஞ்சு 2 வாரத்துல உங்க கையில தள்ளுபடி ரசீது இருக்குன்னு சொல்லி நில ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். 2 வருஷம் கழிச்சு இது என்னால தள்ளுபடி பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் காலகட்டம் தேர்தல், அதனாலதான் இதுக்கு பின்னாடி தேர்தல் இருக்கான்னு இருக்கு. தேர்தல் வந்து ஏப்ரல் மாசம் வருது, பிப்ரவரி மாசம் தான் நம்ம தாக்கல் செய்யறோம். சட்டமன்றம் கூடுது அப்படிங்கறத என்ன மாத்தியா சொல்ல முடியும்? இதே 2 வாரம் கழிச்சு அடிச்சு சொல்லுவாங்க, வேற மாதிரி சொல்லுவாங்க. நான் அதே சிம்பிளா ஒன்று சொல்ல, 2500 ரூபா கொடுத்தோம் பொங்கலுக்கு. அப்போ என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஏன் பொங்கலுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு பேனர் வச்சதையும் நாம பார்த்தோம். நாங்க தான் சொன்னோம், அவங்க தான் கொடுத்தாங்கன்னு பேனர் வச்சதையும் பார்த்தோம். இல்ல, கொரோனா காலத்துல இன்னும் 1000 ரூபா கொடுக்க முடியுமான்னு கேட்டப்போ அதுக்கு கொடுத்தோம். இல்ல, அதுக்கு யோசிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. 2 தடவையும் கொடுத்தோம், 1000 ரூபா கொடுத்தோம். 2வது நிதி நிலைமையை பார்த்து 1000 ரூபா கொடுத்தோம். இதே அரசு ஊழியர்களுக்கு எந்தவித பிடித்தமும் இல்லாமல் கொடுத்தோம். கட்டமைப்பை உருவாக்கணும். எல்லாரும் இந்த பொது வழியில வந்து பேசணும்னு சொன்னாங்க. முன்னோடி மாநிலம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. தொடர்ந்து கட்சிகளை தொடர்ந்து பிரதிநிதிகள் அவர்கள் தரப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டாங்க. நம்மோடு ஒரு விவசாயி இணைந்திருக்கிறார், ஐயா துரைராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி எந்த அளவுக்கு பலன் அளிக்கும், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்துங்க, விவசாயி பயிர்க்கடன் இப்ப தள்ளுபடி பண்றாங்க எலெக்ஷனுக்காக. ஸ்டாலின் சொல்றாரு, நான் சொன்னேன் அதனால் தள்ளுபடிங்கிறார். அதனால் அவர் சொன்னதுக்கு நன்றி, தள்ளுபடி செஞ்ச முதலமைச்சருக்கு நன்றி. ஆனால் இந்த விவசாயி எப்போ துயரத்துலேருந்து மீளுவான்? கஜா புயல் வந்தப்போ ஒன்றுமே கொடுக்கல. 2011 எந்த வித இதுவும் கிடையாது. அவர் ஐயா இவர் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து விவசாயிக்கு ஏதாவது சலுகை செய்யணும்னா தேர்தல் வர்றப்ப தான் செய்யணும். செய்கிறாங்க. அப்போ தேர்தலில் என்ன பார்க்குறாங்கன்னா, பொதுமக்கள் விவசாயி எப்போ தேர்தல் வரும், எப்போ எலெக்ஷன் வரும், நமக்கு ஏதாவது அறிவிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க தவிர, உண்மையான விவசாயிக்கு நன்மை செய்கிற அரசாங்கம் இதுவரை எந்த அரசாங்கமும் இல்லை. அரசாங்கம் செய்யணும்னா 30,000 ரூபா கூட்டுறவு வங்கியில் ஒரு விவசாயிக்கு கடன் தர்றாங்கன்னா அதில் 10,000 ரூபா மானியமாக கொடுத்து கட்டினா மானியம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் வச்சுருந்தாங்க, அந்த நகை விவசாயிக்குன்னு, அந்த நகைக்கடன் வட்டி இல்லாமல் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வட்டி போடுறாங்க. அதே மாதிரி இப்போ கூட்டுறவு வங்கியில் வாங்க முடியாமல் பாக்கி வச்சுருக்கவங்க தனியார் வங்கியில், கவர்மெண்ட் வங்கியில், மத்திய மாநில வங்கி, மத்திய அரசாங்க வங்கியில் போய் கடன் வாங்குறாங்க. அதையும் தள்ளுபடி செஞ்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்.
அதை இதுவரை யாருமே அறிவிக்கலையே, அதை அறிவிக்கலாம்ல. இவர் சொல்லலாம், நான் ஆட்சிக்கு வந்தாலும் அவர் சொல்லலாம். விவசாயிக்கு உண்மையாக எலெக்ஷன் வர்றப்ப தானே அறிவிக்கிறாங்க. எலெக்ஷன் வரலன்னாக்க தள்ளுபடி கிடையாது, விவசாயி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு விவசாயி என்பவன் கடங்காரனாக பிறக்கிறான், கடங்காரனாக வாழ்கிறான், கடங்காரனாக கல்யாணம் பண்ணுறான், கடங்காரனாக பிள்ளை இருக்கிறான், அவனுக்கு பின்னாடி அவன் பிள்ளைகிட்ட கடனை வச்சுட்டு போயிடுறான். அதனால் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் பாவம் செஞ்சவனாக கருதப்படுறான். விவசாயிகளுக்கு நன்மை செய்த அரசாங்கம் அப்போ காங்கிரஸ் பீரியடு வந்த காலத்தில், முத முத வந்த காலத்தில் விவசாய நிலச்சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி விவசாயத்தை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு, நிலத்தை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு நீண்ட கால கடன் கொடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் ரத்து. விவசாயிக்கு வந்து எந்த பேங்க்லையும் இது கிடையாது. கூட்டுறவு சொசைட்டியில் வட்டி இல்லாமல் கொடுக்குறாங்க 6 மாதம். இவன் பயிர் அழிஞ்சு போனால் அதுக்கு கிடையாது. எலெக்ஷன் வந்தால் தான் விவசாயிக்கு செய்யணும்னு சொல்கிறாங்களே தவிர, எந்த அரசாங்கம் வந்தாலும் செய்யறதில்ல. இப்போ அவர் சொன்னார், ஸ்டாலின் சொன்னார், அதனால தான் இவர் செஞ்சேன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு, அவருக்கும் நன்றி. எடப்பாடி வந்து நானாக தள்ளுபடி பண்ணேன், நான் ஒரு விவசாயிங்கிறாரு, அவருக்கும் நன்றி, வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த கஜா புயல் வந்தப்பெல்லாம் என்ன பண்ணாங்க? அப்போல்லாம் விவசாயிக்கு ஒன்றுமே செய்யலையே. எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நெல் போனவன், தென்னை மரம் போனவன், வாழை போனவன், எல்லாத்துக்கும் யாருக்குமே எந்த வித பயன் கொடுக்கல. தேர்தல் வரும் பொழுது கருத்தில் கொண்டு அரசாங்கம் செயல்படணும். இனி வரக்கூடிய அரசாங்கமும் சரி, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமும் அதை கருத்தில் கொண்டு செயல்படணும். உங்களுடைய குரல் நிச்சயமா இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக நம்மோடு அடையார் ஸ்ரீனிவாசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்டாலின் சொல்லித்தான் நாங்கள் செய்தோம், செய்திருக்கிறார்கள் அதிமுக அப்படின்னு கனிமொழி கூட சொல்றாங்க. அப்படி அவங்க சொன்னா கூட இது தேர்தலுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது. உங்களுடைய பார்வை இல்லை, பயிர்கடன் ரத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடன்பட்டா நெஞ்சும் போல கலைஞனான இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க, ராமாயணத்தை வந்து கம்பர் சொன்னது. ஸோ அதன்படி ஒரு ஒரு கடனை வந்து ரத்து பண்ணுறது என்ன ஒரு குறைன்னு தெரியல. அது நான் தான் சொன்னேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரு குறிப்பாக நான் சொல்லணும், 2019 நாடாளுமன்ற தேர்தலப்போ சேலமில் விமான நிலையத்தில் அன்றைய வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவாக சொன்னார். அதை பற்றிய ஒரு கேள்வி, ஒரு தனியார் தொலைக்காட்சி கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில்னா, இன்று உள்ள தமிழகத்தில் உள்ள நிதிநிலைகளை ஆராய்ந்த பிறகு அதை பற்றி நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பரிசீலிப்போம் சொன்னார். ஸோ அதன் அடிப்படையில் முதல்ல சொல்ல போனது அன்றைக்கி எடப்பாடி அவர்கள் தான் சொன்னார் 2019. ஸோ அப்படி இருக்கச்சு அவர் சொல்லி தான் நடந்திருக்கு. இது வந்து நிதிநிலைமை பார்க்கணும், தான் சொன்னது பிறகு தான் நடந்ததுன்றது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஒரு மன்மோகன் முதல்வர் அவர்கள் அங்கே உள்ள நிதியமைச்சர் உட்பட 2019 வரைக்கும் நிதிநிலைமை பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு நிதிநிலைமை ஃபர்ஸ்ட் முக்கியம் மேடம். இதுக்கு முன்பு திமுக ஆட்சி காலத்தில் கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டு மக்களை வந்து இன்னைக்கு ஒரு விவசாயி அவருடைய ஆதரவை பதிவு செய்யற விஷயத்தை கஜானாவை காலி பண்ணிட்டு போனாங்க. ஒரு ஒரு ஆட்சியாளர், ஒரு ஆட்சியாளர், ஒரு ஆளுமை மிக்க தலைவர் முதல்ல அதில் உள்ள நிதிநிலைமை பார்க்கணும். ஒரு குடும்ப தலைவனா என்ன, தன்னோட மாசமான ஒரு பட்ஜெட் இருக்கு, குடும்ப செலவுக்கானது, காய்கறிக்கு, சமையலுக்கு, அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் இருக்கு. அந்த பட்ஜெட்டை பார்க்கறதுக்காக கூட குடும்ப தலைவன், ஒரு நாட்டை பார்க்க கூட ஒரு ஆட்சியாளர். ஸோ அதன் அடிப்படையில் இன்று உள்ள நிதிநிலைமை பொறுத்து அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இதற்கு முன்பு 2500 கொடுத்தோம், இது இதே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு 2500 கொடுத்தோம் அந்த பொங்கல் நிதியாக. அதற்கு போய் வழக்கு போடுறாங்க. ஆமாங்க, அதுதான் அதுக்காக வழக்கு போடுறாங்க. ஸோ அப்போ தடுக்கிறாங்க. அப்போ யார் மக்களோட திட்டங்களை போய் தடுக்கிறது, யார் மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வரதுன்றது நம்ம யோசிக்கணும். இது மக்கள் பார்வைக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு திட்டங்கள் நம்ம கொண்டு வரும்போது அந்த திட்டத்தை 5000 கொடுக்க சொன்னாங்க, 2500 கொடுத்தாங்க. எப்போ வழக்கு போட்டாங்க? இல்லை மேடம், வழக்கு போல அவங்க 2500 வந்து அதையும் நிறுத்தி வைக்கணும்னு தானே சொன்னாங்க. மத்திய அரசு ஏற்கனவே சொன்னாங்க ஆண்டுக்கு 2000 கணக்கு பண்ணி ஆண்டுக்கு வந்து அந்த 6000 கொடுக்கப்படும் சொல்லி ஒரு திட்டம் கொண்டாங்க. அதுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க திமுக. அதனால திட்டங்கள் கொண்டு வரும்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறதும், நல்ல திட்டங்கள் கொண்டு வரும் பாராட்டணுமே. பக்கத்தில் பரந்தவன் கூட இதற்கு வரவேற்பு தான் தெரிவிச்சாரு. கொண்டு வந்த நேரம் தான் இப்போ, இதற்கு முன்னாடி இதை பண்ணியிருக்க முடியும். ஏன் இந்த இப்போ நிதிநிலைமை மேடம் எப்படி கொரோனா காலகட்டங்களில், கொரோனா காலகட்டங்களில் நம்மளோட அதிகமான நிதிகள் வந்து இந்த சுகாதாரத்துறைக்கு தான் செலவு பண்ணும். ஏன்னா இந்த மக்களுக்கான இந்த நோயை எதிர்ப்பு தன்மை கொண்டு வரணுன்றதுக்காக நம்ம இவ்வளோ விஷயங்கள் கொண்டு வந்தோம். இன்றைக்கி இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா முதன்மை மாநிலமாக இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் குறைவான ஒரு கொரோனா பேஷன்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டேட்டாக, ஒரு செக்யூர்ட் ஸ்டேட்டாக இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்க போனால் இவ்வளோ நாள் அதில் இருந்தோம், இப்போ தான் மீண்டு வந்திருக்கும். நிதிநிலைமைக்கு சீராகி இருக்குது. அதற்காக இந்த முதல் திட்டங்களை இதை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த விவாதம் நடத்துகிற
இதே நாள் கடந்த ஆண்டு 2020 இதே பிப்ரவரியில் வேளாண் மண்டலம் அன்னைக்கு அறிவிச்சாங்க. ஒரு நெருக்கடியான காலத்துல மக்களுக்கு பணம் தேவைப்பட்ட காலத்துல ஒரு 1000 ரூபாய் தான் கொடுக்க முடிஞ்சது. ஆனா பண்டிகை காலத்துல 2500 ரூபாய் வரைக்கும் கொடுக்க முடியல. பண்டிகை காலம் மாற்றப்படுது. ஆண்டாண்டுகள் தமிழர் பண்பாடுன்றதுனால ஆண்டாண்டு காலமா நம்ம கொடுத்துட்டு தான் இருந்தோம். அன்று உள்ள நிலைமைகளை கொடுத்தோம். இந்த கொரோனா காலத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. கொரோனா காலத்துல மக்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. பொருளாதார ரீதியாக அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்காக இந்த வாட்டி கூடுதலான நிதியை கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம இதை வந்து நம்ம பார்க்க போனால் பாராட்டணும். மற்ற ஸ்டேட்டில் பாருங்கள், இப்போ ஆந்திராவில் பாருங்கள், ஒரு திட்டம் கொண்டு வரனா முடிஞ்சவரை நல்ல திட்டமாக இருந்துச்சுன்னா பாராட்ட போகிறாங்க. அதனால் எந்த திட்டமாக இருந்தாலும் அது முட்டுக்கட்டை போடணும், அதை வந்து நெகட்டிவாக மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் செய்யணும். எப்படி முட்டுக்கட்டை எப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க சொல்கிறாங்க. இதை முன்னமே செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று முன்னாடி பார்த்துருக்கீங்க, ஒரு பத்திரிகை சந்திப்பில் கூட சொல்கிறாரு என்னென்னா, நாங்கள் எந்த கோரிக்கை கொடுத்தாலும் அரசாங்கம் செய்யவே இல்லைன்றாரு. அப்போ இது முரண்பாடு. அவர் சொல்லிட்டு நாங்கள் செய்கிறோன்றது முரண்பாடா, இல்லை நாங்கள் சொல்கிறது எதுவுமே அவங்க கேட்கறதில்ல சொல்கிறது முரண்பாடா? அதுலேயே பார்த்துக்கங்களேன். அப்போ என்ன ஒன்று தெரிஞ்சு, எதிர்கட்சிகளுக்கும் அவர்களோட விஷயங்கள் நம்ம செவிசாக்கிறோம்னு தான் அர்த்தமாகுது இதில். அதனால இதை பொறுத்தவரை அரசியல் எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளுடைய குரலுக்கு தான் இப்ப செய்ய முடியும். விவசாயிகள் குரல் தான் மேடம், விவசாயிகள் குரல் உங்களுடைய எதிர் பிரச்சாரம் இடையில என்ன சொல்லுதோ அதற்கு அவங்க சொல்றதுக்கு முன்னாடி செஞ்சிடணும். எதிர்கட்சிகள் என்ன வேணும்னு சொல்லிட்டு போலாம். முன்னாடி சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில், நீங்கள் வாங்கின நகை கடன்லாம் தள்ளிப்பட்டு பண்ணிட்டு போவோம், அண்டா குண்டா அடமான வச்சா கூட நாங்கள் சீடுகள் வாங்கி கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. அதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் நடக்கும். ஆட்சிக்கு வந்தேன் சார், தேர்தலே வரலையே. அவங்க 2019 நான் தான் பிரதமர், அதுக்கப்புறம் ஜூன் 3 சொன்னாங்க. இல்லை மேடம், அந்த மாதிரிலாம் ஒரு பொய்யான அறிக்கைகள் கொடுக்க முடியாதுன்றேன். ஒரு ஃபேக்ட் தான் கொடுக்க முடியும். என்ன முடியுமா தான் முடியும். 2 ஏக்கர் நிலம் கொடுக்கறதா இருந்தாலும் முடியுமா காலத்தில் அந்த அந்த நிலங்கள் அன்னைக்கு 12,100 கோடி ரூபாய் முன்னாடி இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கும்போது நிதிநிலைமை காரணம் காட்டிட்டு இவ்வளோ கோடியை வந்து ரத்து பண்ண முடியுங்கிற கேள்வி இருந்துச்சுல சார், இதை பண்ண முடிஞ்சதுல சார், எப்படி சார் முடிஞ்சது? அதுதான் மேடம் இன்று உள்ள சூழ்நிலை, இன்று உள்ள கால சூழ்நிலைகள் சார். இதுவும் கொரோனா காலம், கொரோனா முற்றிலும் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த ஆல்மோஸ்ட் கொரோனா கிடையாது மேடம். இன்னைக்கு மொத்தம் 4 டிஜிட்டில் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மகாராஷ்டிரா பாருங்க முதன்மையா இருக்குது, அதுதான் கேரளா பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துப்பீங்க, கேரளா வச்சு அவ்வளோ கிண்டல் பண்ணாங்க தமிழகத்தை. குறைந்திருக்கு, அது வந்து பெரிய அதிகமாக கிண்டல் பண்ணது, அதுவும் கேரளாவோட முதல்வர் வைத்துக் கொண்டு இங்க தமிழக முதல்வர் கிண்டல் பண்ணது யார்ன்றது உலகம் அறியும், அதுவும் குறிப்பாக திமுக அறியும். ஸோ அப்படி இருக்கச்ச இன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த நீ கொரோனா ஆல்மோஸ்ட் போயிடுச்சு, ஆனால் கேரளாவில் மட்டும்தான் ஒன்றும் முதல்ல அதே பொசிஷனில் இன்றைக்கி வந்துட்டு இருக்கு, ஒன்றும் குறைவே இல்லை. ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி ஒரு கிண்டல் பண்ணணும், அரசாங்கத்தை வந்து ஒரு பழி சூடணும். ஏன்னா தேர்தல் நேரம், இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஊழல் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க ஈஸியாக நம்ம ஓட்டு வாங்கலாம், ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்குறாங்க. அவ்வளோ பேராசிரியர் அருணன் இருக்காரு, இது போலியான ஒரு பிம்பம், இதெல்லாம் நாங்கள் நிதிநிலைமை ஆராய்ந்து அப்போ கொரோனா காலம் மக்களுடைய உயிர் எங்களுக்கு முக்கியமாக தெரிந்தது, இப்போ எது தேவையோ அதற்கேற்ற போல நிதிநிலைமை ஆராய்ந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம், இதையும் விமர்சிக்கிறார்கள், ஏன் வரவேற்க தவறுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியிலேருந்து அவங்க கேட்குறாங்க. இல்ல, நீங்களே சுட்டி காண்பித்தது போல நானும் கூறியது போல இதை நாங்க வந்து வரவேற்கிறோம் என்று நான் வந்து அப்படித்தான் முத்தாய்ப்பா முடித்தேன். ஆகவே இதை யாரும் எதிர்க்கல ரத்த. ஆனா இந்த காலம் ஏன் என்கிற கேள்வியையும் நாங்க சேர்த்து எழுப்ப வேண்டியது. காரணம் அது ஒரு உண்மை, அது ஒரு யதார்த்தம். இப்ப பாருங்க, நான் மட்டுமா கேட்கிறேன், எந்த அரசியலும் சார்ந்த சாராதவரா இருக்கா நம்முடைய விவசாயி? அதானே பாருங்க, ஒரு விவசாயிங்கிற நோக்கில பாருங்க எவ்வளவு அழகா பெரியவர் சொன்னாங்க. நான் சொல்லித்தான் ரத்து பண்ணதாக ஸ்டாலின் சொல்றாரு, அவருக்கு நன்றி. ஆனா ரத்து பண்ணது முதலமைச்சர் ஆகவே எடப்பாடியாருக்கு நன்றி. பாருங்க, ஒரு விவசாயி அப்படித்தானே பேசுறாரு. ஆனா அடுத்து அவர் கேட்கிறாரு, விவசாயி எல்லாம் ஏங்கிட்டு இருக்கோம் எப்ப தேர்தல் வரும்னு. ஏன்னா தேர்தல் வந்தா தானே யார் ரத்து பண்றீங்க? அப்ப பொதுவா இன்றைக்கெல்லாம் எழுதிருவாய் போயிட்டு, ஐயா வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் வரட்டுமே, 5 வருஷத்துக்கு ஒருக்கா வேணாம் ஐயா. அப்பத்தான் ஏழைவாளிகளை பத்தி விவசாயிகளை பத்தி எல்லாம் இந்த அரசாங்கங்கள் கவலைப்படும் என்று இன்றைய தினம் பதிவுகளும் பேச்சுக்களும் வந்திருக்குது. அது உண்மை, அந்த உண்மையே நான் சொல்றது கூட மறந்துருங்க. நான் ஒரு கட்சியை சார்ந்தவன், ஒரு அணியில இருக்கேன். ஆனா ஒரு விவசாயி சொல்றதை கணக்கில் கொள்ள வேணாம் ஒண்ணு. இன்னொரு நண்பர் பேசினாரு, அவரும் பொதுவானவர் தான் என்று நினைக்கிறேன், அவருடைய உரிமை சார்போட பேசினாலும் பேசாட்டியும். ஆனா அவரும் பாருங்க ஒரு உண்மையை சொன்னார், 2019 இது பற்றி முதல்வர் எடப்பாடியார் பேசினாரு பயிர்கடன் ரத்த பற்றி. ஆனா அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நிதி நிலைமையெல்லாம் பாக்கணுங்க, நிலைமை ரொம்ப சிக்கலா இருக்கு என சொன்னார் என்று அவர் தெளிவா சொல்றார். அப்ப கொரோனா விவகாரம் வந்த நிதி நிலைமையை தான் சொன்னார். இதைத்தான் நானும் சொன்னேன். உடனே நம்ம சத்யன் வந்து, என்னங்க இப்ப மட்டும்தான் நிதி நிலைமையை பத்தி பேசுவீங்களா, அப்ப ஏன் பேசலைன்னு நீங்க தாங்க சொன்னீங்க, நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது, இதுல நாங்க எப்படி செய்ய முடியும்னு.
5000 ரூபாயும் கொடுக்க முடியாது, பயிர்கடனையும் ரத்து பண்ண முடியாது. இந்த இதெல்லாம் 12,100 கோடி ரூபாய் ரத்து என்றால் 12,100 கோடி ரூபாய் கூட்டுறவு வங்கிகளுக்கு கொடுத்தாகணும்ல. எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தால், நான் முதல்வர் ஆனால் எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தால் பயிர்கடனை ரத்து பண்ணுவேன் என்று மக்களிடம் போய் பரப்புரை பண்றாரு. வாக்கு சேகரிக்கிற பிரச்சார மேடையில தான் அவர் அதை சொல்றாரு. ஆமாங்க, இதை முடிச்சது இன்னும் ஒரு வாக்கியம் பேச விடுங்க. அதுக்கு பிறகுதானுங்க அவர் செயல்படுறாரு. அவர் ரெண்டும் ஒண்ணுதான். திமுக வாக்குக்காக சொன்னா சரி, அதிமுக சொன்னா தவறுங்கிற மாதிரியான இருக்கிற முரணை தானே சொல்றேன். இல்ல முரண் இல்ல, முரண் இல்ல. இது எதிர்கட்சி, எதிர்கட்சி இப்படித்தான் சொல்ல முடியும். 4 வருஷமா ஆட்சியில் இருக்கிறவங்க இப்ப செய்யலாம், முன்னாடியே செஞ்சிருக்கணும். ரெண்டு எப்படி முரண் ஆகும்? திமுக இந்த ஆட்சியில் கூட பாருங்க, அவர் நண்பர் வந்து அவர் வாட்டி சொல்றாரு, நீங்க வந்து நயக்கடன் என்னாச்சு, அது என்னாச்சு, இது என்னாச்சு, நாங்க மத்திய அரசுக்கு வந்தான்னு. வந்து செய்யலைன்னா கேட்டா நியாயம். மத்தியில வல்ல அந்த நிலைமையில அப்ப கொடுத்த வாக்குறுதி என்னாச்சுன்னு இப்ப கேக்குறது எந்த வகை தர்க்க நியாயம் எனக்கு ஒன்றும் புரியல. வந்த பிறகு அவங்களும் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி வந்திருந்தால் அப்ப இதை நீங்க சொன்னதை ஏன் செய்யல, செய்யாம போயிருந்தால் கேட்பது நியாயம். இது வந்து நியாயமற்ற வாதம். அவை தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொன்ன பாருங்க, அதுதான் தேர்தல் காலம், அப்பத்தான் உங்களுக்கு விவசாயிகளை பத்தி நினைப்பு வருது. அதை விட முக்கியமான அம்சம் நான் சுட்டி காண்பிச்சது, மோசமான தேர்தலில் வென்றால் நாங்கள் செய்வது சரி, தேர்தலுக்கு முன்னமே அது நடந்தா தவறு, அப்படின்னு இருக்கு உங்க வாதம். இல்லங்க, தேர்தலை ஒட்டி தேர்தலுக்காக செய்தி கேட்கிறோம். தேர்தல் பிரச்சாரத்தோ விஷயம் வந்துருச்சு. எதிர்கட்சி தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தோ சொல்ல முடியும், ஆனா ஆளுங்கட்சி அதற்கு முன்பே செய்திருக்கணும். அவங்க நீங்க செஞ்சிருந்தா இவர் எப்படி ஒரு உறுதிமொழியா கொடுப்பாரு? இப்ப அவர் உறுதிமொழி கொடுக்க போயிட்டா நீங்க செய்வீங்க, அதை சுத்தி காண்பிக்க கூடாதுன்னா இது எந்த ஒரு நியாயம்? அது தயவு சொல்ல போய் வரேன். அர்த்தமற்ற வாதம். இன்னும் ஒன்றை சொல்றேன், இந்த கொரோனா பத்தி கேரளா இந்த ஒப்பீடு இதெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா நான் அவர் நண்பருக்கு ஒன்றை சொல்லுவேன், உண்மையிலே அன்றைக்கு நிலைமை அப்படித்தான் இருந்துச்சு. கேரளாவும் தமிழ்நாடு ஒப்பிடும் பொழுது என உலகமே பாராட்டுச்சு, WHOவே பாராட்டுச்சு. ஆனால் அதற்கு பிறகு அங்கு வந்து அதிகமா இருக்கு என்பதை நான் மறுக்கல. ஆனா நீயா இந்திய சராசரியை எடுத்துக்கொண்டால் அதுல பாதிதான் கேரளாவில் இருக்கு. இதை விட மோசமாக மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல இருக்கு. தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கான நேரம். விவசாயிகள் மீதான உங்களுடைய பாசம் இன்றைக்கு பீடித்து எழுவதற்கு ஒரே காரணம் தேர்தல் தான். விவசாயிகள் மீது உங்களுக்கு பிரியம் இருந்திருக்குமே ஆனால் அந்த கொடூரமான விவசாயிகள் சட்டங்களை, விவசாய எதிர்ப்பு சட்டங்களை அதிமுக ஆதரித்திருக்க கூடாது. நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். அதிமுகவுடைய இந்த பயிர்கடன் தள்ளுபடி திமுகவிற்கு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து பேச இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தொடர்ந்து பேசலாம் திரு பரந்தாமன். 12,100 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி, 15 நாளில் பயனாளர்கள் ரசீதை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய பிரச்சார மேடையில் நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதி, இவையெல்லாம் இப்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை பார்க்குறீங்க, தேர்தலில் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? இல்லை, அந்த தாக்கத்தை உணர்ந்து தான் அது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு கேள்வி இருக்குங்கிறத உணர்ந்தவருக்கு தான் முதலமைச்சர் வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு. நீங்கள் இந்த பிரேக் விடும்போது ஒரு சொன்னீங்க, அதாவது இந்த பயிர்கடன் ரத்து செய்து வந்து திமுகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்கள் பார்வை ரைட், ஓகே. பதற்றம் எங்களுக்கு இல்லை, பழனிசாமிக்கு தான். ஏன்னா இது நீங்கள் வந்து கடந்த காலங்களெலாம் விட்டுருங்க, நான் ரொம்ப நேரம் டைம் எடுக்க விடும்ல, கடந்த காலத்தை விட்டுருங்க. இது ஆட்சியினுடைய முடிவு நேரம், ஒரு டேர்ம் முடிகிற நேரம். தேர்தலுக்கான களம் காணக்கூடிய எல்லா கட்சிகளும் இறங்கிட்டாங்க. நாங்கள் பிரச்சாரத்தை மியூகத்தை முன்கூட்டியே ஆரம்பித்து போய் ஆரம்பிக்கிறோம். மக்கள் கிராம சபை கூட்டத்தை நடத்தணும், எங்கள் தலைவர்கள் மக்கள் கிராம சபை கூட்டத்தில் போய் பேசுகிறாங்க. அது இல்லாமல் இங்கே எங்களுடைய தலைவர் வந்து உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் வந்து ஒவ்வொரு பகுதியாக போய் வந்திருக்கிறாங்க. அங்கே எல்லா இடங்களையும் எங்களுடைய தலைவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றொன்றாக இந்த அரசாங்கம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறது. அதற்கு ஒரு முக்கியமான செய்தியாக நம்ம வந்து இந்த விவசாய பயிர்கடன் தள்ளுபடியை நம்ம பார்க்குறோம்.
நீங்கள் பயிர்கடனை வந்து திமுக எடுத்து மக்கள் மத்தியில் கிராம சபையில் வரைக்கும் கிராமங்கள் வரைக்கும் போய் உட்காந்து பேசும்போது இந்த பயிர்கடனை பற்றி பேசுகிற விஷயங்கள்லாம், ஏனென்றால் மாண்பு முதலமைச்சருக்கு உளவுத்துறை இருக்கிறது. ஸோ எதிர்கட்சிக்கு நடத்தக்கூடிய இந்த பிரச்சாரம் இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விஷயமாக இருக்குது, இதை நம்ம செஞ்சால் தான் நாம் தப்பிக்க முடியுங்கிற அந்த ஆலோசனை வந்த பிறகு தான் இது பதற்றம் பழனிசாமிக்கு ஏற்பட்ட காரணத்தால் இதை நடைமுறைப்படுத்தியிருக்கிற நம்பர் ஒன். ரெண்டு, நாங்கள் ஒன்றும் திமுக தலைவர் சொன்னதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்ல போது, குப்பை கொட்டுறதுக்கு கூட ஒரு காசு வாங்கின கவர்மெண்ட்டு இந்தியாவில் வேறு எதுவுமே இருக்காது, தமிழ்நாடு அரசாங்கம் அதை திமுக தலைவர் குரல் கொடுத்தார், உடனே வித்ரா பண்ணிட்டாங்க. டிஎன்இபியில் நீங்கள் கான்ட்ராக்ட் ஒர்க்கரை நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்க, நான் போராட்டம் அறிவிப்பேன்னு சொன்னார் தலைவர், உடனே நீங்கள் வித்ரா பண்ணிக்கிட்டீங்க. நண்பர் சத்யன் சொன்னார் பட்டினிசாவே கிடையாது, நீங்கள் சொன்னதெல்லாம் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நீங்கள் செயல்படுறத, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அங்கே நடக்கும்போது அதை வரவேற்க தானே செய்யணும். வரவேற்கிறத பற்றி நாங்கள் வந்து பின்வாங்கவே இல்லையே, வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன சொல்லணும்னா, நீங்கள் தேர்தல் வருகிறன்ற அந்த கண்ணோட்டத்தில் தான் செய்கிறீங்களே தவிர மற்றபடி மக்கள் நலன் இல்லைங்கிறத நான் சொல்ல வரேன். நம்மளுடைய நண்பர் சத்யன் சொன்னாரு எங்கேயுமே பட்டினி சாவு இல்லைன்னு சொன்னார். ஜெயலலிதாவுடைய ஆட்சியில தான் எலிகறி சாப்பிட்ட வரலாறு எல்லாருக்கும் தெரியும். பதினாறு லட்சம் விவசாயிகள் அதனால பலனடையும் போது இது மக்கள் நலன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பதினாறு லட்சம் விவசாயி ஒருத்தருக்கு அதே சொன்னாரு, யாரு பண்ணாலும் எங்களுக்கு அதுல பலன் கிடைச்சிருக்கு, ரெண்டு பேரையும் நாங்க வரவேற்கிறோம். நல்ல க்வெஸ்சன். நான் இப்ப உங்களுக்கு பதில் சொல்லவா, இப்ப இருக்கக்கூடிய பயிர்கடன் என்பது வெறும் 20% தான். ஏன்னா கூட்டுறவு வங்கிகளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாங்குறவங்களுக்கு வந்து 20% ஆஃப் தி ஃபார்மர்ஸ் டேட்டாஸ் தான், மீதி 80% வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளும் பிற நிதி நிறுவனங்களில் தான் வாங்குறாங்க. அது விவசாயிகள் சங்கங்கள் இருக்கிறவங்களுக்கே தெரியும், எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். இவ்வளோ காலமும் வந்து கூட்டுறவுகளில் கடன்கள்லாம் கொடுக்கறதே கிடையாது, கூட்டுறவுல போய் சாதாரணமாக நம்ம கடன் வாங்கிட முடியாது. திமுகவுடைய ஆட்சியில் எல்லாருக்குமான விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த ஆட்சியில் இந்த கூட்டுறவு வங்கியில் மட்டும் இருக்க சொல்லக்கூடிய அதை சிறு குறு அப்படிங்கிற ஒரு இக்கு வச்சு செய்கிறாங்க. பட்டினிசாவே இல்லைன்னு சொன்ன நண்பருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட ஒரே ஒரு ஆட்சி திமுக அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில். திமுக ஆட்சியில் விவசாயிகள் தற்கொலை கிடையாது, ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்கை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பும்போது பல்வேறு காரணங்களால் மரணம் அடைந்தவர்கள் தான் சொல்லி ரிப்போர்ட் அனுப்பிச்சாங்க. 3 லட்சம் ரூபாய் ஒரு தலைக்கு கொடுத்தது கூட பல்வேறு காரணங்களாக மரணம் அடைந்தார்கள் சொன்னாங்க. ஆனால் வந்து விவசாயிகள் கடன் தொல்லை தாங்க முடியாமல், விவசாயிகளுடைய கடனை வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எங்களை வந்து நெரிக்குது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கடிதம் எழுதி வச்சு செத்துருக்காங்க, இந்த ஊடகங்கள்லாம் போட்டிருக்க, அந்த லெட்டர்ஸை காட்டியிருக்க. அப்ப பச்சை போய் சொல்கிறார் மாண்புமிகு பழனிசாமி, பச்சை போய் சொல்கிறார். சரி, நன்றி சத்யன். இல்லை, அவர் சொன்னதை நான் மாற்று கருத்து நான் எப்படி வைக்கிறேன்னா, திமுக ஆட்சி காலத்தில் வேணால் செஞ்சவளே திமுக வந்து மாநில அரசாக பொறுப்பேற்றுக்கொண்டு போய் கடன் தள்ளுபடி பண்ணல, கடைசியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும், அவங்க தலையில் கட்டினது தான் மிச்சம். மற்றபடி இவங்க அறிவிச்ச மாதிரி 3 ஆண்டுகள் மக்கள் வெயிட் பண்ணி கடைசியில் நொந்து போய் கடைசியில் வைக்கும் போது இணைந்து இவர் சொன்னார் எங்கள் ஆட்சி காலத்து தான் கடன் தொலைனால் விவசாயிகள் செத்தார்னு சொன்னார் அப்படின்னு ஒரு இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்கிறாரு. ஆனால் உங்கள் ஆட்சி காலத்தில் தான் நம்பி காத்து கொண்டிருந்த 1.5 லட்சம் தமிழ் மக்கள் குன்று கொல்லப்பட்டார்கள். ஒரு பதட்டமுள்ளது மரியாதைக்குரிய முதல்வர்களை பதினைமையில் அவர் தெளிவாக சொன்னார், நம்ம ஆட்சியில் என்ன பண்ணுறோமோ அதான் நீங்கள் அறிக்கையாக விடுங்க. இப்போ ஒரு விவசாயி ஒருத்தர் வந்தார், கஜா புயலில் எதுவுமே செய்யலைண்ணா, நான் இது ஒரு வாய்ப்பு எடுத்துகிட்டு 30 செகண்ட் கொடுங்க. அதாவது 30,000 மாடு உயிரிழந்தால், 3,000 ஆடு உயிரிழந்தால், வீடு இழந்தால் 10,000 ரூபாய், செமி கச்சா ஹோம் 4,500, பார்ஷலி டேமேஜ் ஹவுஸுக்கு 3,000 ரூபாய், தென்னை மரம் என்பதற்கு 600 ரூபாய், அந்த தென்னை வெட்டி அப்புறப்படுத்துவதற்கு 500 ரூபாய் என்று அந்த புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அனைத்து விஷயங்களும். இது அரசு செய்யவில்லை என்று அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன், பொது வழியில தான் சொல்றேன், அவர் பொய் சொல்றான்னு நான் சொல்லலையே. நான் என்ன சொன்னேன், இது அறிவித்திருக்கிறது முதல் முதலாக 1,000 கோடி ரூபாய் அறிவித்து இந்த தமிழ் அரசு உடனடியாக ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து அதை தவிர்த்து மத்திய அரசு வந்து நிதி வேண்டும் என்று
நாற்பத்தாறு கோடி ரூபாய் மொத்தமாக கஜா புயலுக்கு 2146 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கியது இந்த அரசு தான். அவரோட அணுகுமுறை, அவரோட நிர்வாக ரீதியாக சிக்கலாம் என்ன ஏதுங்கிறது எப்போ வேணா எடுத்து வேணா பேசலாமே ஒழிய அரசு செய்யவில்லை என்பது தவறு. அதுக்கான புள்ளி வரும் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதை தவிர்த்து மீன்பிடி படகுகள் கூட 42,000 சரி 75,000 மீன்பிடி படகுகள் முதற்கொண்டு கணக்கெடுத்து இழப்பீடு வழங்கியிருக்கு. அதனால இந்த அரசு இது எப்படி தெரியுமா அறிக்கை வரும் கொஞ்ச நாள் கழிச்சு கஜா புயல் வந்த பிறகு எங்களுடைய அறிக்கையை பார்த்து தான் வந்து முதல்வர் கொடுத்தார் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் அந்த நிலைமையில தான் இருக்காங்க. நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், மக்கள் மனதை கவரக்கூடிய விஷயங்கள் அரசு செய்கிறது. ஏன்னா மக்கள் எங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. தள்ளப்பட்டிருக்க நாங்கள் புரிதான் செய்தோம் சொல்ற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கிறது எதார்த்தமான உண்மை. ஐயா குறுக்கிட்டீங்க, சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம். அவரு கட்சி சார்பாக பேசுகிறாரு. கஜா புயலில் பாதிக்கப்பட்டதுக்கு கொடுத்தாங்கிறாரு. கொடுத்தாங்க எல்லா விவசாயிக்கும் வந்து கொடுத்தாங்களா? வாழையில் பாதிக்கப்பட்ட எத்தனை விவசாயிக்கு கொடுத்துருக்காங்க? கரும்புல விவசாய எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க? நெல்லால் பாதிக்கப்பட்டு சுத்தமாக பயிர் சேதம் அடைஞ்சிருக்கு அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு ஐயா சொல்லுவார். கணக்கில் வெள்ளை அறிக்க கொடுக்க முடியுமா? பாதிக்கப்பட்டவங்க பூரா நாங்கள் லிஸ்ட்டு வச்சுருக்கோம். நாங்கள் வந்து விவசாயி. நாங்கள் எந்த கட்சி சார்பில் அதிமுகவோ திமுகவோ எந்த கட்சியுமே சாராதவங்க. நாங்கள் ஆறு ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு விவசாயி விவசாயத்தான் வாழ்கிறான், விவசாயத்தான் இருக்கிறான். எங்களுக்கு எந்த வித நன்மையும் கிடையாது. ஏன் இந்த 12,000 கோடிங்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய முதலீடு கிடையாது. விவசாயி வந்து நாட்டுக்கு சோறு போடுறவன், நாட்டுக்கு வந்து முதலீடு செய்கிறவன். எங்கள் கை முதல போட்டு கடன்காரனாக வந்து விவசாயத்தை பண்ணி நாட்டுக்கு சோறு போடுறவன் இருங்க கொஞ்சம் இருங்க. 12,000 கோடிங்கிறது பெரிய காசு கிடையாது. எத்தனையோ பெரிய கம்பெனிக்காரங்க, பெரிய முதலாளிங்க 500,000 கோடியை போட்டுட்டு கடன் வாங்கிட்டு கொடுக்காம வச்சிட்றாங்க. அதுக்கெல்லாம் வந்து நெருக்கடி கிடையாது. சில பேர்த்துக்கு அதுலேயும் தள்ளுபடி பண்ணுறாங்க. ஏன் விவசாயிக்கு 30,000 ரூபா ஏக்கருக்கு கொடுக்குறப்ப வருஷத்துக்கு கடன் கொடுத்து அதில் 10,000 ரூபா மானியம் கட்டி 20,000 கட்டுங்க அப்படின்னு அதுமாரி அரசாங்கம் எந்த அரசாங்கமும் செய்கிறது இல்லையே. திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, அது மாதிரி விவசாயிகளுக்கு எல்லா நலன்களும் வந்து சேரணும். உங்க ஆதங்கத்தை நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள் அனைவருக்கும். இறுதி கருத்துக்கான நலனுக்காக வாழைக்கு 13,500 ஒரு ஹெக்டேர் கிடைக்கும். போய் தெரிஞ்சு கேட்கணும், கிடைக்கவில்லைன்னா அதுக்கான உதவி செய்யறதுக்கும் தயார். சரி, நன்றி. அரங்கத்திற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவாயில்லை.